அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் தமிழாய்வுகளை காணொலி ஒரு அரிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக இந்திய மொழிகள் பள்ளியின் தமிழ் பிரிவு எடுத்திருக்கின்ற அந்த அரிய முயற்சிக்கு முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் உரித்தாக்கிக் கொள்கிறோம் இந்த அரிய பணிக்காக காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் ஜனவரி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பதிவு செய்யப்பட்டு நவம்பர் ரெண்டாயிரத்து பதினொன்னில் நிறைவு செய்யப்பட்ட ஆய்வேடு அகனா நூற்று பதிப்புகள் பாட வேறுபாடுகளும் உரை வேறுபாடுகளும் என்பதாகும் இந்த ஆய்வேட்டிற்கு நெறியாளராக அமைந்தவர் பேராசிரியரா தாமோதரன் அவர்கள் காரைக்குடி அழகப்ப பல்கலைக்கழகத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று நிறைவு செய்யப்பட்ட இந்த ஆய்வேடு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு மே மாதத்தில் வாய்மொழி தேர்வு நிறைவு பெற்ற ஆய்வேடு இந்த ஆய்வேட்டின் முன்னாய்வுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலே மு ராமகிருஷ்ணன் எழுதிய பிரதிவேத ஆராய்ச்சி என்கின்ற நூலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் ஆ விநாயகமூர்த்தி எழுதிய மூலபாட ஆய்வியல் எனும் நூலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வே பழனியப்பன் எழுதிய நூல்களில் பாட வேறுபாடுகள் எனும் இந்த மூன்று நூல்களும் இந்த ஆய்வுகளுக்கான முன்னாய்வுகளாக அமைகின்றன இதற்கு முன்னே நடந்த ஆய்வுகள் அனைத்தும் தமிழ் நூல்களில் வெளிவந்திருக்கின்ற பாட வேறுபாடுகளை பட்டியலிட்டு காட்டுவதாக அமைகிறது என்று தனித்து பாட வேறுபாட்டை விளக்குவதாக இல்லை என்று கூற தோன்றுகிறது இந்த அடிப்படையில் மு ராமகிருஷ்ணனின் பிரதிவேத ஆராய்ச்சி புறநானூற்று பாட வேறுபாடுகளை பட்டியலிட்டு காட்டுகிறது அங்கும் கூட ஒரு பொருத்தமானதை ச தகுந்த சான்றுகளோடு சுட்டி காட்டுகின்ற தன்மை இருக்கிறதா என்றால் அது கேள்விக்குரியது இந்த வகையில் மேலும் அகனானூற்று பாட வேறுபாட்டை தனித்து விளக்குகின்ற ஒரு ஆய்வு நூலோ ஆய்வேடோ ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டம் வரை வெளிவரவில்லை ஏன் ஏன் இன்றும் வெளிவரவில்லை என்பதையும் குறிப்பிடத்தகுந்தது இதற்கு மத்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்திருக்கின்ற தமிழ் நூல்களில் பாட வேறுபாடுகள் என்ற தமது நூலில் வே பழனியப்பன் அகனாநூற்று பாட வேறுபாடுகளில் பட்டியலிட்டிருக்கின்றார் என்கின்ற செய்தியும் நாம் இங்கு மறுப்பதற்கு இயலாது ஆனாலும் ஒரு விரிவான நிலையில் ஒரு தெளிவான நிலையில் அகனாநூற்று பாட வேறுபாடுகள் குறித்த ஆய்வு செய்யப்பட்டதாக இதுவரை தெரியவில்லை இந்த ஆய்வேட்டிற்கான நெறிமுறை அணுகுமுறை குறித்து நாம் காடுகின்ற பொழுது ஆய்வேட்டின் பதிப்பு வரலாறு உரை வரலாறு பாட வேறுபாடு உரை வேறுபாடு இவை அனைத்தையும் விளக்குவதற்கு விளக்கவியல் நெறிமுறையும் பதிப்பு உரை வரலாறுகளை தெளிவுபடுத்துவதற்கு வரலாற்றியல் அணுகுமுறையும் பாடம் உரை வேறுபாடுகளை தெளிவுபடுத்தி பொருத்தமான பாடத்தை இனம் காண்கின்ற வகைக்கு பாட மூலபாட ஆய்வு அணுகுமுறை ஆகியவையும் இந்த ஆய்வேட்டில் நெறிமுறை அணுகுமுறைகளாக பின்பற்றப்பட்டன இந்த ஆய்வேடானது முன்னுரை முடிவுரை நீங்களாக மூன்று இயல்களை கொண்டமைகிறது ஒன்று முதலாவது இயல் அகனானூறு பதிப்பு வரலாறும் உரை வரலாறும் என்பது இரண்டாவது இயல் அகனானூறு மூலபாட வேறுபாடுகள் என்பது மூன்றாவது இயல் அகனானூறு உரை வேறுபாடுகள் என்பது அகனானூறு பதிப்பு வரலாறும் உரை வரலாறும் என்பது ஐந்து பதிப்புகளிலே காணப்படுகின்ற பதிமூன்று நூல்களிலே இருக்கின்ற பதிமூன்று நூல்களின் பதிப்பு வரலாற்றையும் அவற்றில் இருக்கின்ற உரை வரலாற்றையும் தெளிவுபடுத்துவதாக அமைகிறது அகனானூறு மூலபாட வேறுபாடுகள் என்கின்ற இந்த இரண்டாவது இயல் அகனானூற்று பதிப்புகளில் இரண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழு பாட வேறுபாடுகள் காணப்படுகின்றன அந்த பாட வேறுபாடுகளை வகை தொகைப்படுத்தி விளக்குவதாக அமைகிறது அகனானூறு உரை வேறுபாடுகள் என்கின்ற மூன்றாவது இயல் அகனானூற்று பதிப்புகளிடையே காணப்படுகின்ற உரைகளில் இருக்கின்ற நூற்றி பதினாறு வேறுபாடுகளை வகைப்படுத்தி விளக்குவதாக இந்த இயல் அமைகிறது இப்போ இந்த ஆய்வேடு முன்வைத்துள்ள புதிய விளக்கங்களாக இந்த பின்வருவநூற்றை குறிக்கலாம் அதாவது பதிப்புகள் வெளியீடுகள் தொடர்பான ஒரு தெளிவான வேறுபாடு அகனானூற்று பதிப்பு உரை முயற்சிகளை தெளிவுபடுத்துதல் அகனாநூற்றின் முதல் பதிப்பை தெளிவுபடுத்துதல் அகநானூற்று பதிப்பு வரலாற்றை தெளிவாக எழுதுதல் அகனாநூற்று பாட வேறுபாடுகளை பட்டியலிடுதலும் அதை தெளிவுபடுத்துதலும் அகநானூற்று பாட வேறுபாட்டு தன்மைகளை தெளிவுபடுத்துதல் அகனாநூற்று உறை வேறுபாடுகளை பட்டியலிடுதலும் தெளிவுபடுத்துதலும் பொருத்தமான பாடம் பொருத்தமான உரை ஆகியவற்றை தேர்வு செய்வதில் மேற்கொண்டிருக்கின்ற வழிமுறைகள் ஆகியன இந்த ஆய்வேடு முன்வைத்துள்ள புதிய விளக்கங்களில் முக்கியமானதாக கருதத்தகுந்தவை இப்போ பதிப்புகள் வெளியீடுகள் என்பதை பொறுத்தவரை பதிப்புகள் வெளியீடுகள் என்கின்ற ஆய்வு ரெண்டாயிரத்து ஒன்பது காலகட்டத்தில் தொடக்கத்தில் தொடக்க நிலையிலும் ஓரளவு வளர்ச்சி நிலையை நோக்கி பயணித்து கொண்டிருந்தது என்று கூறலாம் அந்த காலகட்டத்தில் முதல் பதிப்பு முதல் இறுதி பதிப்பு வரை வந்திருக்கின்ற அனைத்தையும் பதிப்புகள் என்கின்ற ஒரு ஒற்றை சொல்லில் பயன்படுத்துவதாக இருந்தது இதன் அடிப்படையில் நூற்றுக்கு வெளிவந்த பதிப்பு நூல்களை சேகரிக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று நூல்கள் வெளிவந்தன இந்த ஐம்பத்தி மூன்று நூல்களை நாம் பதிப்புகள் என்று கருதலாமா என்பது குறித்து ஒரு கருத்தாடை நிகழ்த்தும் போது ஓலைச்சுவடிகளை கொண்டு பதிப்பிக்கப்பெற்ற நூல்கள் அனைத்தும் பதிப்புகள் என்றும் ஓலைச்சுவடியை கொண்டு பதிப்பிக்கப்பெற்ற பதிப்புகளை கொண்டு வெளிவந்தவை வெளியீடுகள் என்றும் ஒரு முடிவுக்கு வரலாம் என்று முடிவு செய்யப்பட்டது ஆய்வாளரும் நெறியாளரும் கலந்துரையாடி அறிஞர்கள் பெருமக்களிடம் கருத்துக்களை கேட்டு முடிவு செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் பதிப்புகள் என்பது ஓலைச்சுவடிகளை பார்த்து பதிப்பிக்கப்பெற்றவை என்பதும் வெளியீடுகள் என்பது பதிப்பு நூல்களை கொண்டு பின்னர் வெளிவந்த நூல்கள் அனைத்தும் வெளியீடுகள் என்றும் தெளிவாக்க பெற்று இந்த ஆய்வேட்டில் அதற்குரிய விளக்கங்களை அளித்து அதன் அடிப்படையில் இந்த ஆய்வேடு பதிப்புகளை மட்டும் ஆய்வு செய்கின்ற ஆய்வேடாக அமைந்தது இப்போ இந்த அகநானூற்று பதிப்புகள் என்று ஒரு முடிவுக்கு நாம் வருகின்ற பொழுது இந்த பதிப்பு உரை நூல்களை நாம் பார்ப்பதற்கு முன்னர் பதிப்பு முயற்சிகள் என்னென்ன நடந்திருக்கின்றன உரை முயற்சிகள் என்னென்ன நடந்திருக்கின்றன என்பது குறித்து ஒரு பட்டியலிடுதலும் என்பது குறித்து ஒரு அறிமுகமும் அங்கே அலசி ஆராயப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் சி வை தாமோதரம் பிள்ளை அகநானூற்றுக்கான பதிப்பு முயற்சி தொடங்கியிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து ரா ராகவியங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றிலும் ஊபே சாமிநாதையர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றுக்கு பிறகிலிருந்தும் பின்னத்தூர் நாராயணசாமியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டிலும் அகனாநூற்றை பதிப்பிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை அறிய முடிகிறது சிவை பிள்ளை தன்னுடைய இறையனார் கலவியல் இரண்டாம் பதிப்பின் பின்பகுதியில் நூற்று பதிப்பு முயற்சி குறித்து தன்னுடைய கருத்துக்களையும் செய்திகளையும் வெளிப்படுத்துகிறார் ரா ராகவியங்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணிலே மதுரை சங்கத்தில் இருந்தபோது நூற்றை பரிசோதிக்க முயற்சித்தார் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணிலே வெளிவந்திருக்கின்ற அகனாநூற்று மூன்றாம் பதிப்பின் முகவரியிலே தெளிவுபடுத்துகிறார் ஊவிய சாமிநாதையர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றுக்கு பிறகு ரா பயன்படுத்திய சுவடிகள் அனைத்தும் ஊவே சாமிநாதையரிடம் கொண்டு சேர்க்கப்பட்டன என்கின்ற செய்தியும் ரா ராகவேங்கார் அந்த முகவுரையிலே வெளிப்படுத்துகிறார் பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் அவர் பதிப்பு முயற்சி தொடங்கியிருக்கிறார் நூற்றின் முதல் பதிப்பாசிரியர் தன்னுடைய மூன்றாம் பதிப்பில் ஸ்ரீ ஒரு விஞ்ஞாபனம் என்கின்ற ஒரு முகவுரை எழுதுகிறார் அந்த முகவுரையிலேயே தன் கண்ணெதிரிலேயே பின்னத்தூர் நாராயணசாமி யர் அகனாநூற்றுக்கு பாடங்களை பரிசோதித்து ஒரு உரை எழுதி கொண்டிருந்தார் என்கின்ற செய்தியை பதிவு செய்கிறார் இந்த வகையில் இந்த நான்கு பதிப்பு முயற்சிகள் நமக்கு தெரிய வருகின்றன இந்த நான்கு பதிப்பு முயற்சிகளும் நிறைவேறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆய்வேட்டின் காலக்கட்டத்தில் சி வி தாமோதரம் பிள்ளை ரா ராகவ இயங்கார் ஊ சாமிநாதையர் பின்னத்தூர் நாராயணசாமி அய்யர் என்கின்ற வரிசை முறை ஆய்வேட்டின் காலத்தில் இருந்த புரிதலின் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது தொடர்ச்சியான வாசிப்பு தொடர்ச்சியான ஆய்வு அந்த ஆய்வு நிகழ்ந்தது நிகழ்ச்சி நிகழ்த்தியதன் அடிப்படையில் ஓவிய தான் அகனா நூற்றை முதன் முதலில் பதிப்பிக்க முயற்சித்திருக்கிறார் என்கின்ற செய்தியை இன்று அறிய முடிகிறது இன்று ஆய்வாளரால் தெளிவாக்க பெற்றிருக்கிறது ஊவிய சாமிநாதையர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழில் முதல் பதிப்பை வெளியிடுகிறார் சீவக சிந்தாமணியின் அந்த முதல் பதிப்பு நச்சினாருக்கு நீர் உரையுடன் கூடியதாக அமைகிறது நச்சினாருக்கு நீர் உரையோடு சீவக சிந்தாமணி முதல் பதிப்பை ஊவிய சாமிநாதையர் வெளியிடுகின்ற பொழுது நச்சினாருக்கு என்றார் பிறரும் என்று எங்கெல்லாம் பதிவு செய்கிறாரோ அந்த இடங்களை எல்லாம் அவர் தெளிவுபடுத்த முயற்சிக்கிறார் அந்த அந்த அடிப்படையில் என்றார் பிறரும் என்கின்ற சொற்களை கண்டறிவதற்காக அவர் அகனானூற்றை பயன்படுத்தி ஒரு அரும்புதகராதியை தயாரிக்கிறார் ஆக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழுக்கு முன்னரேயே ஊவிய சாமிநாதியன் பதிப்பு முயற்சி தொடங்குகிறது என்பது தெளிவாகிறது ஆய்வேட்டின் காலத்தில் சிவை தாமோதரம் பிள்ளை ரா ராகவியங்கார் ஊவிய சாமிநாதையர் பின்னத்தூரார் என்று இருந்த வரிசை முறை தற்போது ஊவே சாமிநாதையர் சிவை பிள்ளை ரா ராகவியங்கார் பின்னத்தூர் நாராயணசாமியர் என்பதாக மாறியிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அகனாநூற்று உரை முயற்சிகளை பொறுத்தவரை ஆய்வெட்டில் இரண்டு உரை முயற்சிகள் தெளி வெளிப்படுகின்றன வெளிப்படுத்தப்பெற்றிருக்கின்றன பால்வன் இதேவன வில்லதவரையன் என்பவர் அகனானூற்றுக்கு அகவன் இடையால் உரை எழுதியிருக்கிறார் என்பதை அகனாநூற்று பாயிரம் தெளிவுபடுத்துகிறது பின்னத்தூர் நாராயணசாமியர் ஒரு உரை எழுதியதை அகனானூற்றின் முதல் பதிப்பாசிரியர் தம்முடைய மூன்றாம் பதிப்பில் தெளிவுபடுத்தியிருக்கிறார் என்பது முன்னர் குறிப்பிடப்பட்டது அந்த இந்த இரண்டு உரை முயற்சிகள் அகனானூற்று பதிப்புகளுக்கு முன்னர் வெளிவராது போன உரை முயற்சிகள் கிடைக்கின்றன ஆனால் தொடர்ந்த ஆய்வின் அடிப்படையில் மூன்றாவதாக ஒரு உரை முயற்சியும் கண்டறியப்பட்டிருக்கிறது அகனானூற்றின் முதல் தொன்னூறு பாடருக்கு பழைய உரை கிடைக்கின்றன இந்த உரை தான் கிடைக்கின்ற இடைக்கால உரை அந்த உரையிலே ஐந்து இடங்களில் என்பாரு உலர் என்று கூறுவாரும் உலர் என்று கருதுவாரும் உலர் என்று அந்த அகனாநூற்றின் பழைய உரை ஆசிரியர் குறிப்பிடுகிறார் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பழைய உரைக்கு முன்னரேயே ஒரு சில அகனாநூற்று உரைகள் இருந்திருக்க வேண்டும் ஒன்றோ ஒன்றுக்கு மேற்பட்ட அகனாநுற்று உரைகள் இருந்திருக்க வேண்டும் என்பதை நம்மளால் தெளிவாக அறிய முடிகிறது நம்மால் தெளிவாக அறிய முடிகிறது இந்த அடிப்படையில் இந்த பால்வனது பின்னத்தூர் நாராயணசாமி உரையை தாண்டி பழைய உரை குறிப்பிடுகின்ற ஒரு உரை குறிப்பும் நமக்கு இருப்பதை நம்மளால் அறிய முடிகிறது இந்த ஒரு மூன்று உரை உரை முயற்சிகள் நிகழ்ந்திருப்பதை தற்பொழுது அடைய முடிகிறது அது தொடர்பாக அகனா கிடைக்கப்பெறாது போன நூற்று உரைகள் என்கின்ற ஒரு கட்டுரை மூலம் உங்கள் நூலகத்தின் வழி வெளியந்திருக்கிறது என்பதும் இங்கு குறிப்பிடத்தகுந்தது இப்போ நூற்று முதல் பதிப்பு தொடர்பாக மூன்று விதமான கருத்து வேறுபாடு நிலவுகின்றன நூற்றின் முதல் பதிப்பு எந்த ஆண்டில் வெளிவந்தது என்பது முதல் கருத்து வேறுபாடு நூற்றின் முதல் பதிப்பாசிரியர் யார் என்பது இரண்டாவது கருத்து வேறுபாடு நூற்று முதல் பதிப்பின் பகுதி எது என்பது மூன்றாவது கருத்து வேறுபாடு அகனாநூற்றின் முதல் பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வெளிவந்தது என்ற நால்வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வெளிவந்தது என்ற நால்வரும் குறிப்பிடுகின்றனர் அகனானூற்றின் முதல் பதிப்பாசிரியர் ரா ராகவியங்கார் என்பதை ஐவரும் அகனானூற்றின் முதல் பதிப்பாசிரியர் கம்பர்விலாசன் ராஜகோபாலர் என்பதை எட்டு பேரும் கருத்து தெரிவிக்கிறார்கள் அகனானூரும் மூன்று பகுதிகளே கொண்டது களிர்ச்சியான நிறை மணிமடைபோவலம் நித்தலக்கோவை என்பன அவை இந்த மூன்று பகுதிகளில் களிர்ச்சியான நிறை மட்டுமானது என்று மூன்று ஆய்வாளர்களும் நித்தல மட்டுமானது என்று இரண்டு ஆய்வாளர்களும் நூல் முழுமைக்குமானது என்று ஏ ஐந்து ஆய்வாளர்களும் தெரிவிக்கிறார்கள் இந்த மூன்று விதமான கருத்து வேறுபாடுகள் நிலவுவதற்கு காரணமாக நாம் பார்க்கின்ற பொழுது நூற்று முதல் பதிப்பாசிரியர் ஆ ராகவியங்காரா கம்பர்விலாசம் ராஜகோல இயங்காரா என்பது தான் இந்த கருத்து வேறுபாடு பதிப்பாசிரியர் தொடர்பாக அந்த மூன்று குழப்பத்திற்கும் காரணம் என்ன என்று நான் பார்க்கின்ற பொழுது இந்த நூற்றின் முதல் பதிப்பு நமக்கு கிடைக்கப்பெறவில்லை இந்த மூன்று முகப்புகளில் முதலில் இருக்கின்ற முகப்பு அகனாநூற்றின் முதல் பதிப்பின் முகப்பு இந்த முகப்பு தான் நமக்கு ஆய்வாளர்களால் கண்டறிந்து அளிக்கப்பட்டிருக்கிறது அன்றி அந்த பதிப்பு நூல் இன்று வரை நமக்கு கிடைக்கப்பெறவில்லை சங்க செம்மொழி தமிழ்நூர்கள் பதிப்புரை தொகுப்பு என்ற நூலில் ஐயப்பன் அவர்களும் சங்க இலக்கிய பதிப்புரைகள் என்கின்ற நூலில் அவர்களும் இந்த முதல் பதிப்பின் முகப்பை கண்டறிந்து அளித்திருக்கிறார்கள் இந்த முதல் பதிப்பின் முகப்பு மட்டும்தான் கிடைக்கிறது அந்த முகப்பு தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்திலிருந்து எடுத்ததாக ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் ஆனால் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் சென்று பார்த்த பொழுது ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்திலேயே அந்த முகப்பை நம்மால் அறிய இயலவில்லை காண முடியவில்லை என்பதும் வருத்தத்திற்குரியதாக அமைகிறது ஆக கிடைத்த ஒரு முகப்பும் கூட தற்பொழுது கிடைக்கப்பெறவில்லை அந்த சூழலில் அகனாநூற்றின் முதல் பதிப்பு நூல் கிடைக்கப்பெறாததாலேயே இந்த மூன்று குழப்பத்திற்கு காரணம் நூற்றின் முதல் பதிப்பின் முகப்பு நமக்கு கிடைப்பதாலும் அந்த முகப்பிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு என்று வருவதாலும் நூற்றின் முதல் பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தான் வெளிவந்திருக்கிறது என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடிகிறது இரண்டாவதாக நமக்கு ஆய்வாளர்கிட்ட ஏற்பட்டிருக்கின்ற சிக்கல் நூற்றின் முதல் பதிப்பாசிரியர் ரா ராகவியங்காரா கம்பர்விலாசம் ராஜகோபாலரின் என்கின்ற ராஜகோபால இயங்காரா என்பது இரண்டாவது கருத்து வேறுபாடு இந்த கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் நூற்றின் முதல் பதிப்பிலும் நூற்றின் இரண்டாம் பதிப்பிலும் பதிப்பாசிரியர் பெயர் இடம்பெற வேண்டிய இடத்தில் எந்த பெயரும் இடம்பெறவில்லை அங்கே முதற்பகுதி பகுதி என்று இருக்கிறது இங்கு முதற்பகுதியும் இரண்டாம் பகுதியும் என்று இருக்கிறது அதே முதல் பதிப்பாசிரியர் செய்த மூன்றாம் பதிப்பில் பதிப்பாசிரியர் பெயர் இடம்பெற வேண்டிய இடத்தில் ஸ்ரீ ஊவேரா ராகவியங்கார் சுவாமிகள் சோதித்து தந்தன என்கின்ற ஒரு குறிப்பு இருக்கிறது இந்த அடிப்படையில் இந்த முதல் இரண்டு நூல்கள் கிடைக்கப்பெறாத சூழலிலோ அல்லது மூன்றாவது நூல் ஆய்வாளர் கிடைத்திருக்கின்ற சூழலிலோ கம்பர்விலாசம் ராஜகோபாலாரியன் அகனானூற்றின் முதல் பதிப்பாசிரியர் அல்ல என்று என்றும் ரா ராகவியங்கார்தான் தான் முதல் பதிப்பை பதிப்பித்தார் என்பதையும் ஆய்வாளர்கள் கருதியிருக்கிறார்கள் ஆக இந்த சூழலில் கம்பர்விலாஸ் டெபாட் என்கின்ற கருத்தை மையமாக கொண்டு ஆராய்ச்சி செய்த இருபதாம் நூற்றாண்டின் இறுதியிலும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் ஆய்வு செய்த ஆய்வாளர்கள் இந்த அகனா முதல் பதிப்பாசிரியர் கம்பர் விலாசம் வே ராஜகோபால ஐயங்கார் என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள் அதே சூழலில் இந்த மூன்றாவது பதிப்பில் அடியிலே கம்பர் வே ராஜகோபால ஐயங்கார் பதிப்பு என்று அவர் தெளிவாக தெரிவித்திருக்கிறார் என்பதாலும் இது ராஜகோல ஐயங்கார் என்று ராஜகோபால ஐயங்கார் என்கிற ராஜகோபால ஆரியன் என்பவர் என்று இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் ஆய்வாளர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் இப்போ பதிப்பின் பகுதி தொடர்பான குழப்பத்திற்கு காரணம் இந்த முதல் பகுதி என்று குடித்திருக்கின்ற ஒரு நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வெளிவந்து நமக்கு கிடைக்கப்பெறவில்லை ஆக களிச்ச நிறை மட்டுமானது என்று ஆய்வாளர்கள் சிலர் கருதுகிறார்கள் ஆனால் அதே வேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலே வெளிவந்திருக்கின்ற இந்த இரண்டாவது பதிப்பு முதற் பகுதியும் இரண்டாம் பகுதியும் என்று பதிவு செய்திருக்கிறது ஆனால் அது நூல் முழுமைக்குமானதாக அமைகிறது ஆக அந்த முதற்பகுதி என்பது ஒன்று முதல் இருநூறு பாடல்களுக்கானதா என்கின்ற ஒரு குழப்பமும் ஆய்வாளர்கள் மத்தியில் ஏற்படுகிறது இந்த சூழலில் முதற்பகுதி பகுதி நிலை மட்டுமானது என்று சொல் சொல்வதற்கான வலுவான சான்று நமக்கு கிடைக்கப்பெறாமல் போகிறது இந்த சூழலில் தான் அதே வேளையில் அந்த முதல் பதிப்பின் முகப்பும் மட்டும்தான் ஆய்வாளர்களால் கண்டறியப்பட்டது தற்போது அந்த முகப்பும் நம்மால் கண்டறிய இயலவில்லை பார்க்க இயலவில்லை என்று கூறுவதிலிருந்து முதல் பதிப்பு கிடைக்காததால் இரண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலே வெளிவந்திருக்கின்ற பதிப்பு நூல் முழுமைக்குமானதாக இருப்பதால் ஆய்வாளர்கள் சிலர் முதல் பதிப்பு நூல் முழுமைக்குமானது என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சூழலுக்கு மத்தியில் அகனானூற்றின் முதல் பதிப்பாசிரியர் தொடர்பாக முதற்கண் கருத்து விளக்கத்தை நாம் தெளிவுபடுத்திக் கொண்டு பகுதி தொடர்பான கருத்து விளக்கத்திற்கு நாம் செல்லலாம் இந்த சூழலில் அகனானூற்றின் முதல் பதிப்பாசிரியர் தொடர்பாக நாம் பார்க்கின்ற பொழுது அகனானூறு இது வந்து அகனாநூற்றின் முதல் பதிப்பாசிரியராக முதல் பதிப்பாசிரியர் தம்முடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணிலே வெளிய வெளியிட்ட மூன்றாவது பதிப்பில் ஸ்ரீ ஒரு விஞ்ஞானம் என்ற ஒரு முகவரை எழுதுகிறார் அந்த முகூரையிலே ஒரு சில செய்திகளை பதிவு செய்கிறார் அகனானூர் அகனானூர் என்று கற்றார் பலரும் பன்னெடுங்காலமாக பேராவலோடு எதிர்பார்த்திருந்த இந்நூலின் பதிப்பு இற்றைக்கு ஓர் ஐந்தாண்டுகளுக்கு முன்னரே அச்சாகி முடிந்திருந்தும் எனது உடம்பு நோயினாலும் பொருள் முட்டுப்பாட்டாலும் சமீப பந்துக்களின் யோகங்களினாலும் பிற காரணங்களாலும் பூர்ணமாக வெளிவர தடைபட்டு சர்வேஸ்வரன் கிருபையினால் இப்போது சம்பூர்ணமாக வெளிவந்துள்ளது என்று ஒரு பதிவு செய்கிறார் இதனைத் தொடர்ந்து என் சிற்றறிவிற்கு எட்டிய மட்டும் நான் எழுதி வைத்திருந்த பாடினோர் வரலாறு முதலிய பல குறிப்புகளையும் அச்சிட்டு அநேகமாக முற்றுவித்து விட்டேன் இக்காலத்து நான் கடுமையான மார்பு நோயினால் வெளியுறவும் என் சமீப பந்துக்களில் பலர் லோகாந்தரம் செல்லவும் சம்பவித்தமையால் நான் சென்னையில் இயலாது என் கிராமத்திற்கு போய் வசிக்கும்படி நேரிட்டது அங்கே என் நோய் அதிகரித்து விட்டமையை நோக்கி அன்பர் பலரும் அகடானூற்றின் மூலம் மட்டிலுமாவது பயண்டு செய்தல் வெளியிடல் அத்தியாவசியம் என்று வற்புறுத்தனமாயாலும் உடல் வெளிபெற்று மறுபடி சென்னை வந்து முழு புஸ்தகத்தை அகடாநூற்றை வெளியிடக்கூடும் என்னும் தைரியம் எனக்கும் உண்டாகமையாலும் அவர்கள் விருப்பப்படிய குறை புத்தகமாக மூலம் மாத்திரம் வெளியிட்டேன் என்று கூறுகிறார் இந்த ரெண்டு செய்திகளை பார்க்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் எழுதப்பட்ட முகவரை அதிலிருந்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அவர் குறை புத்தகமாக வெளியிட்டார் என்ற செய்தியை இந்த ஸ்ரீ ஒரு விஞ்ஞாபனம் என்கின்ற முகவூரை எழுதிய கம்பர்விலாசம் ராஜகோபாலாரியன் ஒத்துக்கொள்கிறார் இதே நேரத்தில் அந்த இவர் உடல்நிலை காரணம்தான் உடல்நிலை தான் அதற்கு காரணமாக அமைந்தது என்பதையும் தெளிவுபடுத்துகிறார் அதே நேர அந்த குறை புத்தகமாக வெளியிடுவதற்கு காரணம் மூலம் மட்டிலுமாவது அகநானூற்றின் மூலத்தை மட்டுமாவது காப்பாற்றி விட வேண்டும் என்கின்ற ஒரு என்ன பின்னணி என்பதையும் அவர் தெளிவுபடுத்துகிறார் இதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தியை அவர் பதிவு செய்கிறார் நான் அச்சிறந்த சுத்த பிரதியோடு என் பிரதியை ஒப்பிட்டு சுத்தம் செய்து கொண்டு ராமநாதபுரத்திற்கே சென்று அந்த சுவாமிகள் அந்த சுவாமிகள்னா ரா ராகவியங்கார் திருமாளிகையிலேயே தங் ஒரு மாதம் வரையில் தங்கி அவர்கள் போகணம் செய்த சேடம் உண்டு புனிதனாகி இந்நூலின் நானூறு பாடல்களையும் அவர்கள் முன்னிலையில் சோதித்து கொண்டு சென்னையை வந்து ஸ்ரீ எம் ராகவங்கையார் ச ராகவையங்கார் எல்லாம் விண்ணப்பம் செய்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு தொடர்ச்சியை அவர் சொல்கிறார் அப்போ ராகவியங்காருடைய வீட்டுக்கே அவர் போயிருக்கிறாரு அங்கே அவர் தங்கியிருக்கிறாரு அங்கே அவர் தங்கி பரிசோதித்து தர சொல்லி வாங்கிட்டு வந்து அந்த நூலை அவர் பதிப்பிட்டு வெளியிட்டிருக்கிறார் இந்த செய்தி அவர் சொல்கிறாரு அப்போ ரா ராகவியங்கார் பர் பரிசோதித்து தான் அளித்திருக்கிறாரே தவிர அதன் பதிப்பாசிரியராக கம்பர்விலாசம் ராஜகோவாளர் என்கிற ராஜகோவலியங்கார் தான் இருந்திருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துகிறது இந்த மூன்றாவது பதிப்புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிப்பிற்கு ராகவியங்கார் அவர் எழுதிய இந்த செய்தியை தெளிவுபடுத்துகிறார் என் நண்பரும் பண்டை சங்க தமிழ் ஆராய்தலிலே ஊக்கம் மிகுந்தவரும் சங்ககாலத்து நிகழ்ச்சிகளை சிறுவரும் எளிதில் அறியும்படி பல பல கதை நூல்களால் விளக்கியவருமாகிய தமிழ் பண்டிதர் கம்பர் விலாசம் ஸ்ரீமான்விய ராஜகோபாலங்கார் அவர்கள் இந்நூல் அச்சுறுதலை மேற்கொண்டு அதற்கான வேண்டிய பரிசோதனை செய்தளிக்குமாறு என்னை வேண்டினார்கள் அவர்கள் ஊக்கமும் பண்டை தமிழ் விருப்பமும் இப்பெருங்காரியத்தை இடையில் வராது நிறைவேற்றல் கூடும் என்று வேணாவாலும் என் சிற்றறிவுக்கு இயன்றவரை பரிசோதித்தரை இய இணங்கினேன் அப்படின்னு ரா அப்ப சொல்கிறார் அப்போ கம்பர்விலாசம் ராஜகோளரின் தான் அகனானூற்றின் முதல் பதிப்பாசிரியர் ரா ராகவேங்கார் அகனாநூற்றை பரிசோதித்து தந்தாரே தவிர அவர் பதிப்பாசிரியர் அல்ல என்பதை மிக தெளிவாக இருவருடைய முகவரியும் தெளிவுபடுத்துகிறது ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வெளிவந்தது என்பதும் கம்பர்விலாசம் ராஜகோளரின் என்கிற வே ராஜகோளியங்கார் தான் அகனாநூற்றின் முதல் பதிப்பாசிரியர் என்பதும் இந்த செய்திகள் வெளியே தெரிய வருகிறது இப்போ அகனாநூற்றின் பதிப்புப் பகுதி தொடர்பாக நாம் சிந்திக்கின்ற பொழுது இப்போ ஏற்கனவே அதற்குரிய சிக்கல்கள் சொல்லப்பட்டது பதினெட்டில் கிடைத்த நூல் நமக்கு கிடைக்கவில்லை இருபதில் உள்ள நூல் நூல் முழுமைக்கும் இருந்தது அந்த முதற் பகுதி என்பதை வைத்து களிர்யான நிறை என்றும் இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்த பதிப்பு நூல் முழுமைக்கும் என்பதை வைத்து நூல் முழுமைக்குமானது என்றும் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் என்பது குறித்த செய்தியை நாம் தெரிவித்திருந்தோம் நித்தலகோவில் என்று கூறுவதற்கான காரணத்தை நம்மால் அறிய இயலவில்லை இருந்தாலும் அகனாநூற்றின் முதல் பதிப்பின் நூல் எந்த முழு எப்படிப்பட்ட பகுதி கூறியது என்பதை இந்த பொன்னாடு கம்பருலாசம் விளாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழிலே வெளியிட்ட இந்த பொன்னாடு என்கின்ற நூல் தெளிவுபடுத்துகிறது இந்த பொன்னாடு என்கிற நூலின் பின் அட்டையில் இங்கே தெரிகிற பின்னட்டை அந்த பின்னட்டையிலே அவர் ஒரு குறிப்பை அவர் தெளிவுபடுத்துகிறார் நான்காவது பத்தியில் ஒரு குறிப்பை அவர் தெளிவுபடுத்துகிறார் இது ஒரு நூலுக்கான நூலக ஆணை அந்த நூலக ஆணையின் மையப்பகுதியில் இருப்பது இதுதான் ஏ காப்பி ஆஃப் தி ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் அகானூரு கண்டெய்னிங் ஒன் டுவெண்டி ஸ்டான்சஸ் இஸ் எ யூஸ்ஃபுல் அடிஷன் டு தி லைப்ரரி அண்ட் த டெப்டி இன்ஸ்பெக்டர்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் ஆர் பெர்மிட்டடு டு பர்ச்சேஸ் ஏ காப்பி ஆஃப் தி சேம் ஃப்ரம் தி அலாட்மெண்ட் பிளேஸ்ட் அட் தேர் டிஸ்போசல் அண்டர் புக்ஸ் அண்ட் பீரியாடிக்கல்ஸ் இன் தி கரண்ட் இயர் பட்ஜெட் அப்புடின்னு அவர் சொல்கிறார் இப்போ முதல் பகுதி அகனானூரு கண்டெய்னிங் ஒன் டுவெண்ட்டி ஸ்டான்சர்ஸ் தெளிவாக அவர் சொல்கிறார் நூற்றி இருபது பாடல்களுக்கான அகனானூற்றின் முதல் பகுதிங்கிறது இந்த நூலகனை தெளிவை வெளிப்படுத்துது இந்த நூலகானையுடைய நாள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினாலு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அப்ப இருபத்தி நாலுக்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னர் மூன்று பதிப்புகளை கம்பர் கம்பர்விலாசம் ராஜகோளரின் வெளியிட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டிலே வெளிவந்த நமக்கு கிடைக்கப்பெறாது போன முதல் பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலே வந்த பதிப்பு நூல் முழுமைக்குமானதாக அமைகிறது முன்னுரை முகவுரை முதலான எந்த குறிப்புகளும் இன்றி நூல் முழுமைக்குமானதாக அமைகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணிலே வெளிவந்த பதிப்பு முன்னுரை முகவுரை முதலான அனைத்து குறிப்புகளோடும் நூல் முழுமைக்குமானதாக அமைகிறது ஆக இரண்டு பதிப்புகள் நூல் முழுமைக்குமானதுங்கிறது தெளிவாகிறது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வந்த நூல்தான் கிடைக்கவில்லை ஆக இருபத்தி நாளில் வந்திருக்கின்ற இந்த நூலகானை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டிலே வெளிவந்த தான் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அந்த சூழலில் இது அகனானூறு நூற்றி இருபது பாடல்களை கொண்ட முதல் பகுதி என்பதை இந்த நூலகானை தெளிவுபடுத்துவதால் கலற்றியாண நிறை மட்டுமான முதல் பதிப்பாக கலிற்றியான நிறை மட்டுமானதாக முதல் பதிப்பு வெளிவந்திருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது இந்த அடிப்படையில் அகனானூற்றின் முதல் பதிப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் கலி கலிற்றியான நிறை மட்டுமான பதிப்பாக கம்பர் விலாசம் ராஜகோபாலாரியன் என்கிற ராஜகோபாலயங்கர் அவர்களால் பதிப்பிக்க என்பதை நம்மால் தெளிவாக அறிய முடிகிறது முதல் பதிப்பின் முகப்பு இதுதான் இந்த முதல் பதிப்பை தொடர்ந்து இது இரண்டாம் பதிப்பு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ருத்ரோத்காரி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணிலே வந்த மூன்றாம் பதிப்பு அதனைத் தொடர்ந்து ராஜகோவாலியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறிலே அகனானூற்றுக்கு முதல் தொண்ணூறு பாடல்களுக்கு தான் உரை இருக்கிறது அப்போ நூல் முழுமைக்கும் உரை எழுத வேண்டும் என்பதை முயற்சி செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தொண்ணூற்றி ஒன்று முதல் நூற்றி இருபது பாடல்களுக்கு ஒரு உரை எழுதுகிறார் அப்படி உரை எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அகனானூறு முதலாவது களிச்சியான நிறை மூலமும் முதல் தொண்ணூறு பாட்டிற்கு பழைய உரையும் இறுதி முப்பது பாட்டிற்கு ஸ்ரீ வச்ச வச்சசக்கரவர்த்தி ராஜகோவாலாரியன் எழுதிய குறிப்புறையும் என்று வெளியிடுகிறார் அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக அகனானூற்றுக்கு உரை எழுத முயற்சி செய்து நூற்றி இருபத்தி ஒன்று முதல் உரை எழுத தொடங்குகிறார் அது நூற்றி அறுபது பாடல்களோடு நிறைவடைகிறது ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் அகனானூர் மூல முழுமையும் ஒன்று முதல் தொண்ணூறு பாடல்களுக்கான பழைய உரை இடையிடையே குறிப்பிட்ட ஐம்பத்தி ஆறு பாடல்களுக்கான ஒருவரி உரை தொண்ணூற்றி ஒன்று முதல் நூற்றி அறுபது பாடல்களுக்கான தன்னுடைய உரையும் சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அதாவது ஸ்ரீமுக வருஷத்தில் வெளியிடுகிறார் இதுதான் இந்த இரண்டாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இரண்டாவது முகப்பு இதை அடுத்து தொடர்ச்சியாக இது ஆய்வியற்றில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்ற போதில் இதற்கு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் கம்பர் விளாசமர் ராஜகோளரின் இறந்ததற்கு பிறகு மூ ராகவ அவரை பெருமைப்படுத்த விரும்பி அவருடைய வாழ்க்கை குறிப்பையும் அந்த பதிப்பிலே சேர்த்து ஒரு பதிப்பை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் இப்போ முப்பத்தி மூணிலே கம்பர்விலாசம் ராஜகோவாளரின் வெளிப்பட்ட பதிப்பிற்கும் முப்பத்தி ஐந்திலே மூ ராகவியங்கார் வெளிப்படுத்தியிருக்கின்ற கம்பர் விளாசம் ராஜகோளரினுடைய பேரிலே வெளிப்படுத்தியிருக்கின்ற பதிப்பிற்கும் சில வேறுபாடுகள் இருப்பதை ஆய்வாளர்களும் சுட்டி காட்டியிருக்கின்றனர் இந்த பதிப்புகளை தொடர்ந்து பதிப்பு உரைகளாக ஐம்பத்தி மூன்று நூல்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டம் வரை ஐம்பத்தி மூன்று நூல்கள் கிடைக்கின்றன இப்போ இதனை தொடர்ந்து வெளிவந்த பதிப்புகளாக ஓலைச்சுவோடுகளை மட்டும் பார்வையிட்டு பதிக்க பதிப்பிக்கப்பெற்ற பதிப்புகளாக இந்த ஐந்து பதிப்புகள் அமைகின்றன ராஜகோளருடைய பதிப்புகள் அவை ஐந்து பதிப்புகள் ஆறாவது பதிப்பு மூராகவேங்கரால் வெளியிடப்பட்டது அடுத்து சமாஜ பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலே வெளிவந்திருக்கின்ற புலவர் பெயர் அகரவரிசை இப்படி பதிப்பிக்கப்பட்ட சமாஜ பதிப்பு அடுத்து மு காசி ஹூசனாஜெட்டியார் பதிப்பு பாகனேரி தனவேசி இளைஞர் தமிழ்ச்சங்க சங்க புரவலர் வேப்பெரி பழி பழமு காசி ஹூசனாஞ்செட்டியார் அவர்கள் தமிழறிஞர்கள் சிலரை வரவழைத்து தன்னுடைய பொ பொருள் தன்னுடைய பொருள் செலவில் அரிய தமிழ் இலக்கிய நூல்களை பதிப்பித்து வெளியிட்டார் அந்த வகையில் நூற்றிற்கு நாமு வேங்கடசாமி நாட்டார் அவர்களையும் கரந்து கவியரசு பிள்ளை அவர்களையும் வரவழைத்து நூற்று முழுமைக்கும் உரையில்லாத குறையை போக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு எழுத செய்து முயற்சி செய்கிறார் அகனானூறு முழுமைக்குமாக உரையை கொண்டு வெளிவந்திருக்கின்ற முதல் பதிப்பு என்கின்ற பெருமையை இந்த காசி விசுவாந்தெட்டியார் பதிப்பு பெறுகிறது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலே மர்ரே ராஜம் சந்திப்பிரிப்பு செய்து வெளியிடுகிறார் அந்த பதிப்பு அதனைத் தொடர்ந்து ஊவே சாமிநாதையர் சேகரித்த குறிப்புகளைக் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மயிலம் வே சிவசுப்பிரமணியன் ஒரு பதிப்பை வெளிப்படுத்துகிறார் அந்த பதிப்பு இந்த ஐந்து பதிப்பு அந்த ஐவருடைய பதிப்பு முயற்சிகளை வெளிவந்திருக்கின்ற பதிமூன்று நூல்கள்தான் ஓலைச்சுவடிகளை பார்த்து பதிப்பிக்க பெற்ற பதிப்புகளாக இருக்கின்றன பிற அனைத்தும் இந்த பதிப்புகளில் ஏதேனும் ஒரு பதிப்பை பின்பற்றி வெளிவந்த வெளியீடுகளாக பிற ஐம்பத்தி மூன்று நூல்களும் அமைகின்றன இப்போ இது சமாஜ பதிப்பு இதுக்கடுத்து இருக்கிறது காசி விஸ்வநாதன் செட்டியார் பதிப்பு நாட்டார் உரை எழுதியிருக்கின்ற பதிப்பின் கலற்றியான முகப்பு அடுத்து இருக்கிறது மர்ரையேஸ் ராஜம் பதிப்பு அடுத்து இருக்கிறது மயிலம் ஏ சிவசுப்ரமணியன் பதிப்பின் கலற்றியாண முகப்பு இப்போ இந்த பதிப்புகளைப் போலவே அகனானூற்று உரை வரலாறு குறித்து நாம் சிந்திக்கின்ற பொழுது இது பதிப்புகளில் காணலாகின்ற உரை வரலாறு பதிப்பு நூல்களில் என்னென்ன உரைகள் காணப்படுகின்றன ராஜகோலரியின் பதிப்புகளை பொறுத்தவரை மூன்று உரைகள் நமக்கு கிடைக்கின்றன குறிப்பிட்ட ஐம்பத்தி ஆறு பாடல்களுக்கான வேறொரு உரை என்று அவர் சொல்லுகிறார் ஆய்வீட்டில் இது குறிப்பிட்ட ஐம்பத்தி ஆறு பாடல்களுக்கான குறிப்புரை என்று குறிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தற்காலத்தில் அது தொடர்ச்சியாக ஆய்வு செய்த அடிப்படையில் அதற்கு ஒருவரி உரை என்று பெயர் சொல்லலாம் என்கின்ற ஒரு முடிவுக்கு ஆய்வாளர்கள் வரப்பெற்றிருக்கிறது இதனைத் தொடர்ந்து ஒன்று முதல் தொண்ணூறு பாடல்களுக்கான பழைய உரை அடுத்ததாக தொண்ணூற்றி ஒன்று முதல் நூற்றி இருபது பாடல்களுக்கான ராஜகோபால் குறிப்புரை அதனைத் தொடர்ந்து காசு செட்டியார் பதிப்பிலே நாமும் வேங்கடசாமி நாட்டாரும் கரந்தேக்க வீரசரா பிள்ளை அவர்களும் இணைந்து எழுதிய நூல் முழுமைக்குமான உரை அதனைத் தொடர்ந்து மயிலம் சிவசுப்பிரமணியன் பதிப்பிலே காணப்படுகின்ற உரைகள் அது பொது தான் நான் சொல்ல முடிகிறது ஏனென்றால் அந்த பதிப்பு நூலின் உரைகள் ஒரு கலவை என்று தான் நாம் கூற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே ஊவிய சாமிநாதர் சேகரித்த குறிப்புகளை கொண்டு பதிப்பிக்கின்ற அவர் ஒன்று முதல் தொண்ணூறு பாடல்களுக்கான பழைய உரை இது இருக்கிறது அதே பழைய உரை தன்மையில் நூற்றி அறுபது பாடல்களில் இருக்கிறது அப்போ அந்த அந்த பழைய உரை தன்மையில் அது பழைய உரை என்று குறிப்பிடுகிறார் ஆனால் இந்த இரண்டுக்கும் தொண்ணூறு வரை உள்ள பழைய உரைக்கும் தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு இருப்பதற்கும் மொழிநடையில் வேறுபாடு இருப்பதை கண்டறிய முடிகிறது நூற்றி அறுபத்தி ஒன்று முதல் நானூறு வரை ஒரு பதவுரையும் ஒரு பொழிப்புரையும் ஒரு குறிப்புறையும் காணப்படுகிறது இடையிடையே சில பத உரைகள் நீர் மேற்கோளாக காட்டிய சில கருத்து உரைகள் என்று அது ஒரு உரைகளின் தொகுப்பாக அந்த பதிப்பு இடம்பெறுகிறது அதனால தான் அது வே சிவசுப்பிரமணியன் பதிப்பின் உரைகள் என்று ஒரு பொது சொல்லாக சொல்ல வேண்டிய சூழல் ஏற்படுகிறது இது இந்த உரை வரலாறு ஆய்வீட்டில் விளக்க பெற்றிருக்கின்றது இதனைத் தொடர்ந்து இன்றைக்கு வரை பதிமூன்றுக்கும் மேற்பட்ட உரைகள் வெளிவந்திருக்கின்றன இப்போ இரண்டாவது இயலாக நாம் வருகின்ற பொழுது நூற்று பாட வேறுபாடுகள் இப்போ இந்த பாட வேறுபாடுகள் குறித்து வகை தொகைப்படுத்தி நான் விளக்கு வருகின்ற பொழுது அகனானூற்றில் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஏழு பாட வேறுபாடுகள் அகனாநூற்று பதிப்புகளிடையே காணப்படுகின்றன இவற்றுள் பதிப்பாசிரியர்களால் கண்டறியப்பெற்று அடிக்குறிப்பில் அளிக்கப்பெற்ற பாட வேறுபாடுகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று மீதமுள்ள ஆயிரத்து நூற்றி எழுபத்தி ஆறு பாட வேறுபாடுகள் ஆய்வாளரால் ஒவ்வொரு பதிப்பையும் ஒப்பிட்டு கண்டறியப்பெற்ற ஒரு பாட வேறுபாடுகளாகும் இதுல முதல் பதிப்பாசிரியர் ஐந்து பதிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் அந்த ஐந்து பதிப்புகளை ஒப்பிட்டு நோக்கியதன் அடிப்படையில் இருநூத்தி நாற்பத்தி ஒரு பாட வேறுபாடுகள் அந்த முதல் பதிப்பாசிரியின் பதிப்புகளிலேயே காணப்பெறுகின்றன முதற்கண் இவர் குறை புத்தகமாக வெளியிடுகிறார் இருபதுல வெளிவந்த பதிப்பு தான் நமக்கு கிடைக்கிறது அந்த இருபது பதிப்பையும் இருபத்தி மூணுலேயே ராகவியங்கார் பரிசோதி கொடுக்கிறார் இவை இரண்டிற்கும் இடையில் சில வேறுபாடுகள் காணப்பெறுகின்றன இருபத்தி ஆறிலே ஒரு உரை எழுத முயற்சிக்கிறார் அதிலே சில கூடுதலான பாடங்கள் திருத்தம் பெறுகின்றன முப்பத்தி மூன்றிலும் கூடுதலான பாடத்திருத்தங்கள் இருக்கின்றன இந்த அடிப்படையில் இருநூத்தி நாற்பத்தி ஒரு பாட வேறுபாடுகள் முதல் பதிப்பாசிரியின் பதிப்புகளுக்கே இருப்பதை அறிய முடிகிறது இந்த பாட வேறுபாடுகளில் ஆய்வாளர் கண்டறிந்த ஆயிரத்து நூற்றி எழுபத்தி ஆறு பாட வேறுபாடுகளில் நூற்றி எண்பத்தி ரெண்டு பாட வேறுபாடுகள் பொருள் மாற்றமுடையவையாக அறியப்பெறுகின்றன இந்த நூற்றி எண்பத்தி ரெண்டு பாட வேறுபாடுகள் தான் அகனானூற்று மூலபாட வேறுபாடுகள் அகனானூறு மூலபாட வேறுபாடுகள் என்கின்ற இரண்டாவது ஆய்வில் இரண்டாவது இயலில் விளக்கப்பெற்றிருக்கின்றன இதில் பாட வேறுபாடு குறித்து கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட பின்னணிப்புகள் அட்டவணையாக ஆய்வேட்டில் அளிக்கப்பட்டிருக்கின்றன இவற்றுள் ஆய்வேட்டை பல்கலைக்கழகத்தில் ஒப்படைத்த போது ஆய்வேட்டின் பக்க எல்லை மிகுதியாக இருப்பதை கருதி பல்கலைக்கழக நிர்வாகத்தினர் சில பக்கங்களை நூறு பக்கத்திற்கு குறையாமல் ஆய்வேட்டிலிருந்து நீக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர் அந்த அறிவுறுத்தலின் பின் பின்ன பின்னணியில் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் பின்னணிப்புகள் கிட்டத்தட்ட நூற்றி இரண்டு பக்கங்கள் இந்த பின்னணி இரண்டு பின்னணிப்புகளும் தனியாக பிரிக்கப்பட்டு ஆய்வேடு இரண்டு தொகுதியாக வெளிவந்திருக்கிறது புறத்தேர்வாளர் ஒருவர் ஆய்வேட்டின் இரண்டாவது தொகுதியையும் அனுப்பச் செய்து வாசித்து புறத்தேர்வை நடத்தினார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தகுந்த ஒன்றாக அமைகிறது இந்த வகையில் இரண்டு தொகுதியாக இந்த ஆய்வேடு வெளிவருவதற்கு முக்கிய காரணம் இந்த பின்னணைப்பை தொகுதியாக கொடுத்தது என்பதும் இங்கே கவனிக்கத்தக்கது இப்போ அகனானூற்றினுடைய பாட வேறுபாடுகள் என்னென்ன தன்மைகள் அமைந்திருக்கின்றன ஆயிரத்து நூற்றி எழுபத்தாறு பாட வேறுபாடுகளும் என்னென்ன தன்மையிலே ஒட்டுமொத்தமாக ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு கூடல ஒட்டு மொத்தமான ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பாட வேறுபாடு ரெண்டாயிரத்தி முன்னூறு பாட வேறுபாடுகளும் எப்படி அமைகின்றன என்று பார்க்கின்ற பொழுது அடிநிலை வேறுபாடுகளாக நூற்றி பதினாலு வேறுபாடுகள் சொல்நிலை வேறுபாடுகளாக தொண்ணூ தொண்ணூற்றி ரெண்டு பாட வேறுபாடுகள் எழுத்து நிலை வேறுபாடுகளாக இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வேறுபாடு வேறுபாடுகள் அடிக்குறிப்புகளுடன் கூடிய பாட வேறுபாடுகளாக முன்னூற்றி மூன்று அடிக்குறிப்புகள் மட்டுமான பாட வேறுபாடுகளாக ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஒற்று உடம்படுமை ஆயுத எழுத்து வேறுபாடுகள் என்கின்ற வகையில் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பாட வேறுபாடுகள் இந்த அளவிற்கு அகநாநூற்றின் பாட வேறுபாடுகள் நமக்கு வகை தொகைப்படுத்து அந்த அடிப்படையிலேயே ஆய்வேட்டில் விளக்க பெற்றிருக்கின்றன சான்றுக்கு ஒரு இரண்டு வேறுபாடுகள் சொல்நிலையில் ஒன்றும் எழுத்து நிலையில் ஒன்றும் பார்க்கலாம் இப்போ சூழ்நிலையில் தொண்ணூத்தி ரெண்டு வேறுபாடுகள் இருக்கின்றன இந்த தொண்ணூத்தி ரெண்டு வேறுபாடுகளை இரண்டு பகுதியாக பிரித்து விளக்க பெற்றிருக்கிறது இரண்டு வேறுபாடுகள் எழுபத்தி ஒன்பது மூன்று வேறுபாடுகள் பதிமூன்று இப்போ ஒரு சான்றுக்கு ஒன்று கீழே இருப்பது இரண் மூன்று வேறுபாடுகளில் உள்ள ஒரு சான்று அகனானூறு அறுபத்தி ஏழாம் பாடலின் ஆறாம் அடியில் நிறையம் கொன்மார் என்று பிற பதிப்புகள் இங்கே பிற பதிப்புகள் என்பது மரே ராஜம் பதிப்பு மயிலம் சிவசுப்பிரமணியின் பதிப்பு ஆகிய இரண்டு பதிப்புகள் தவிர்த்த பிற பதிப்புகள் ஆக ராஜகோளரின் பதிப்புகள் சமாஜ பதிப்பு காசு சுசனா செட்டியார் பதிப்பு இந்த மூன்று பதிப்புகள் இந்த மூன்று பதிப்புகள் நிறையம் கொன்மார் என்று பாடம் கொள்கின்றன மரே எஸ் நிறையம் கொன்மார் என்று பாடம் கொள்கிறது மயிலம் எஸ் சிவசுப்பிரமணியின் பதிப்பு நினயம் கொன்மார் என்று பாடம் கொள்கிறது மயிலம் சிவசுப்பிரமணியன் பதிப்பின் பாடம் அச்சுப்பிழையால் ஏற்பட்டது என்பதை தெளிவாக நம்மால் அறிய முடிகிறது நிநிறையம் என்று வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஏதோ ஒரு அச்சுப்புலை இங்கே ஏற்பட்டிருக்கிறது ஆக இந்த பாடத்தை நாம் தவிர்த்து விட்டு மற்ற இரு பாடங்களையும் நாம் நோக்க வேண்டிய சூழலுக்கு இருக்கின்றோம் நிறையம் கொன்மார் என்பது பொருத்தமா நிறையம் கொன்மார் என்பது பொருத்தமா என்பது குறித்து ஆய்வு செய்ய வேண்டிய சூழல் உள்ளது இப்போ பாட் பாடலின் சூழலை நாம் பார்க்கின்ற பொழுது ஆணிரைப்போர் நடக்கின்ற ஒரு இடம் அந்த பாலை வழி வழியப்பட்டு சொல்லும்போது ஆனிறைப்போர் நடக்கின்ற இடம் அங்கு ஆணிரைப்போர் மேற்கொள்வதற்காக அங்கே வீரர்கள் வருவதை பற்றி இந்த பாடலின் சூழல் பதிவு செய்கிறது ஆக அங்கே நிறையம் என்கின்ற பொழுது அது ஆ நிறை என்பதைத்தான் நமக்கு குறிக்கும் ஆனால் நிறையம் கொன்மார் என்று சொல்வது வந்து நிறையம் என்பதற்கு நரகம் என்பது பொருள் இப்ப அகனா நூற்றின் பழைய உரை ஒண்ணு முதல் தொண்ணூறு பாடல்களுக்கான பழைய உரை ஆணிரைகளை கொள்ள வேண்டி என்றுமாம் என்று பொருள் சொல்லிவிட்டு ஒரு க ஒரு கார் புள்ளி வச்சுட்டு நரகம் புக வேண்டி என்றுமாம் என்று விளக்கமளிக்கிறது அப்போ அந்த நரகம் புக வேண்டி என்பதை மட்டும் கவனத்தில் கொண்டு மர்ரேசு ராஜம் பதிப்பு குழுவினர் நிறையம் என்ற பாடத்தை உருவாக்கியிருப்பாரோ என்று என்ன தோன்றுகிறது அது எப்படியாயினும் அங்கே நரகம் என்பதற்கு வ என்று வருவதற்கு வாய்ப்பில்லை ஆனிரைப்போர் தொடர்பான ஒரு செய்தியும் ஆனிரைப்போர் நடந்த இடத்தை பற்றி பதிவு செய்கின்ற ஒரு செய்தியுமாகவே அந்த இடம் அமைகிறது ஆகையால் இந்த இரண்டு பாட வேறுபாடுகளில் நிறையம் கொன்மார் அதாவது ஆனிரைகளை கொள்ள வேண்டி என்கின்ற கருத்தை தருகின்ற நிறையம் கொன்மார் என்பதுதான் பொருத்தமானதாக அமைகிறது என்ற நிலையில் இந்த சூழ்நிலை வா பாட வேறுபாடுகள் அனைத்தும் தெளிவாக விளக்கப்பெற்றிருக்கின்றன இதனைத் தொடர்ந்து எழுத்து நிலை வேறுபாடுகள் இப்போ எழுத்து நிலை வேறுபாடுகளாக இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வேறுபாடுகள் இருக்கின்றன அதை மூன்று பிரிவாக ஆய்வேடு பிரித்து விளக்குகிறது அது ஒன்றாவது பிரிவு ஓர் எழுத்து மிகுவதால் வேறுபடுதல் ஓர் எழுத்து மிகுவது ஓர் எழுத்து குறைவது இரண்டும் அதற்குள்ளே அடங்குகிறது இரண்டாவது வேறுபாடு குரில் நெடில் வேறுபாடுகள் குரில் எழுத்து வருவதற்கு பதில் நெடில் எழுத்து வருதல் நெடில் எழுத்து வருவதற்கு பதில் குரில் எழுத்து வருதல் மூன்றாவது வேறுபாடு ஓர் எழுத்திற்கு பதில் பிரிது ஒரு எழுத்து வருதல் இங்கே லா என்று இருக்கிறது என்றால் அங்கே வந்து லகரம் பொது லகரம் வருது இங்கே வந்து தன்னகரம் இருக்கிற இடத்துல அங்கே ரன்னகரம் இந்த மாதிரி ஒரு எழுத்துக்கு பதில் பிரிது ஒரு எழுத்து வருது இப்படி மூன்று விதமான வேறுபாடுகள் அகனானூற்று பதிப்புகளிடையே நூற்றி அறுபத்தி ஆறு வேறுபாடுகள் இருக்கின்றன இது எழுத்து நிலை வேறுபாடுகள் இப்போ இதுக்கு ஒரே ஒரு சான்று அகனானூறு ஆறாவது பாட்டில் இருபத்தி ரெண்டாவது அடி இனிமேயவன் அப்போ பிற பதிப்புகள் இங்கே இனியவன் சமாஜம் மயிலம் ஏ சிவசுப்பிரமணியன் பதிப்பு இப்போ இனியவன் என்கின்ற பாடத்தை கொள்வனவாக சமாஜ பதிப்பு மயிலம் ஏ சிவசுப்பிரமணியன் பதிப்பும் இருக்குது இனிமேயவன் என்கின்ற பாடத்தை கொள்வதனவாக ராஜகோபாலரியனுடைய பதிப்புகள் காசி விஸ்வநாத்செட்டியாருடைய பதிப்புகள் ராஜம் பதிப்பு இந்த மூன்று பதிப்புகள் இனிமையவன் என்கின்ற பாடத்தை கொள்கின்றன இங்கே இது வந்து ஓர் எழுத்து மிகுதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இங்கே நீ அப்படிங்கிறது மிகுந்திருக்கு அல்லது ஒரு எழுத்து குறை அப்படினாலும் எடுத்துக்கலாம் இது முதல் பதிப்பு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இனிமைங்கிறதுலேருந்து ஒரு மைங்கிறது இங்கே குறைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம் இப்போ இரண்டுக்கும் பொருள் ஒன்றே இப்போ இந்த அடிப்படையில் இந்த இனிமையவன் இனியவன் என்கின்ற பாடல்களுக்கான உரை கருத்தமை நாம் பார்க்கின்ற பொழுது இனிமையவன் என்கின்ற பாடத்தை சொல்லுகின்ற உரைகள் இது வந்து தலைவனை தோழி இடித்துரைக்கின்ற சூழலை கொண்ட ஒரு பாடல் அந்த பாடலிலே தோழி தலைவனை அப்ப இனிமே இனிமையவன் என்று பாடம் கொள்கின்ற உரைகள் என்ன சொல்லுகின்றன என்றால் இனிமே நீ என்ன அவளுக்கு வந்து நீ என்ன பெரிய மகிழ்ச்சி நீ கொடுத்துட முடியும் நீ அவளுக்கு நீ மகிழ்ச்சி கொடுக்க முடியாது நீ அவளுக்கு இனிமை செய்திட முடியாது அப்படின்னு என்று பொருள் உரைகின்றன இப்போ ம இந்த சமாஜம் மயிலமே சிவசுப்ரமணியின் பதிப்பில் மயிலமே சிவசுப்ரமணியன் பதிப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பொழிப்புரை அது என்ன சொல்லுதுன்னா இனிமேல் நீ இவளுக்கு என்ன நீ செஞ்சிட முடியும் அப்போ என்ன நீ செஞ்சிட முடியும்னா என்ன நீ மகிழ்ச்சியை கொடுத்துட முடியும் இவளுக்கு என்ன நீ வாழ்க்கையை நீ கொடுத்துட முடியும் என்ன எந்த அளவில் நீ இவளை வந்து விரும்புகிற இப்படி பல கேள்விகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது இனிமேல் நீ என்ன செஞ்சிட முடியும் இனிமேல் நீ இவளுக்கு எதுவுமே செய்ய முடியாது என்று ஒரு கடுமையான ஒரு இடுத்துரைத்தலை வலியுறுத்துகிறது இந்த பாடலின் சூழல் தலைவனை தோழி இடித்துரைக்கிறாள் என்பதுதான் ஆக இவளுக்கு என்ன இனிமே செஞ்சிட முடியும் அப்படின்னு நீ சொல்றதை விட இனிமே நீ என்ன என்ன நீ இவளுக்கு செஞ்சிட முடியும் என்று கூறுகின்ற பொருள் தான் ஆழமுடையதாக இருக்கிறது அதில் இனிமை என்பதும் அடங்குகிறது மகிழ்ச்சி என்பதும் அடங்குகிறது அதுபோன்ற பிற காரணங்களும் அடங்குகிறது ஆகையினால் இனியவன் என்கின்ற பாடத்தைத்தான் நாம் பொருத்தமுடைய பாடமாக கருத முடிகிறது என்பது தெளிவாகிறது இந்த அடிப்படையில் தான் பாட வேறுபாடுகள் நூற்றி எண்பத்தி ரெண்டு பாட வேறுபாடுகளும் இந்த ஆய்வேட்டில் விளக்கப்பெற்றிருக்கின்றன இப்போ அகனா நூற்று உரை வேறுபாடுகளை பொறுத்தவரை பதிப்புகளிலே இடையே காணலாகும் உரை வேறுபாடுகள் இரண்டு வகைப்படுத்தி விளக்கப்பெறுகின்றன மொத்தம் நூற்றி பதினாறு உரை வேறுபாடுகள் பதிப்புகளிடையே காணப்படுகின்றன அவை இரண்டு வேறுபாடுகள் மூன்று வேறுபாடுகள் என்று இரண்டு வகைப்படுத்தி விளக்கப்பெறுகின்றன இப்போ இரண்டு வேறுபாடுகளுக்கு ஒரு சான்று அகனா நூறு நூற்றி பன்னெண்டாவது பாட்டில் ஒன்பதாவது நாளிடை நாளிடைப்படின் என்று ஒரு பாடம் அந்த பாடத்திற்கு ராஜகோபாலரியனுடைய உரையும் நாட்டாரும் கரந்தி கவியரசும் இணைந்து எழுதிய உரையும் ஒரு நாள் நீ வாராது இடைப்பட்டாலும் என்று பதிவு செய்கின்றன மயிலம் எ பதிப்பின் குறிப்புரை வரைதற்குரிய நாள் தாழ்கின்ற என்று பொருள் உரைக்கிறது இப்போது இப்போ ஒரு நாள் இப்போ இந்த நாளிடை படின் அப்படிங்கிறது பொருள் என்ன அப்படின்னா இரவுக்குரிய இரவுக்குறியினுடைய ஏதம் பற்றி கூறுகின்ற பாடல் இந்த பாடல் இப்போ இரவுக்குரியில் வரும்போது ஒரு நாள் நீ வரலை அப்படின்னாலும் தலைவி வந்து ரொம்ப பதறிடுவா இப்போ உனக்கு எதுவும் ஆயிருமோ என்னமோ இப்போ யாப்பரங்களை கூட ஒரு ஒரு பாட்டு வரும் சூரல் பம்பிய சிறுகானியாரே சூரன் மகளில் ஆரணங்கினரே வாரலியினை யானஞ்சூளை சார நாட நீ வருதியே நீ வரல அப்படின்னா நாங்கள் பயப்படுவோம் ஏன்னா வர்ற வழியில் உனக்கு எதுவும் ஆயிரமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றா அதுதான் அவர் சொல்கிறார் ஒரு நாள் நீ வராது இடைப்பட்டாலும் எங்களால் அதை தாங்கிக்க முடியாது உனக்கு எதுவும் ஆயிரமோ என்னமோ அப்படிங்கிற ஒரு பயம் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி தோழி சொல்வது போல் அமைகிறது ஆனால் வரைதற்குரிய நாள் தாழ்கின்ற அப்படின்னா நீ வரைதற்குரிய நாள் தாழ்த்த அப்படின்னா நாங்கள் வந்து என்ன செய்கிறேன்னு தெரியல நாங்கள் வருத்தப்படுவோம் இப்போ வரைதற்குரிய நாள் தாழ்த்துறதுனால தலைமக்கள் தலைவியும் தோழியும் வருத்தப்படுவது உண்மை அதை மறுப்பதற்கு இயலாது ஆனாலும் ஒரு நாள் நீ வரலைன்னாலும் நாங்கள் மிகுந்த அளவிற்கு வருத்தப்படுவோம் என்கின்ற அளவிற்கான அழுத்தம் அங்கே இல்லை தான் நம் கூற தோன்றுகிறது ஆக ஒரு நாள் நீ வாராத இடைப்பட்டாலும் என்கின்ற உரை கருத்தை தான் இங்கு பொருத்த முடியதாக நம்மளுக்கு பொருத்த முடியதாக கொள்ள முடிகிறது இப்போ இதே போல மூன்று வேறுபாடுகள் அதில் அகநான் ஒரு நூற்றி இருபத்தி ஏழாம் பாட்டில் உள்ள பதினைந்தாவது அடியில் கல்லா மழவர் என்கின்ற ஒரு சொல் வருகிறது ஒரு பாடம் அந்த பாடத்திற்கு ராஜகோளரின் உரை ஆறளைக்கும் தொழிலையின்றி பிறவற்றை கல்லாத மழவர் என்று சொல்லுகிறது நாட்டாரும் கரந்தை க எழுதிய உரை அறிவில்லாத மலவர் என்று கூறுகிறது மயிலம் சிவசுப்பிரமணியன் பதிப்பின் பொழிப்புரை உலக இயல்பு அறியாத வீரர் என்று கூறுகிறது இப்போ மலவர் என்பதற்கு ஆரழிக்கும் தொழிலின்றி பிறவற்றை க பிரிதொன்றை கல்லாத மலவர் இப்போ அவர்கள் பாலைநிலை இயினர்கள் மரவர்கள் என்று பார்க்கின்ற பொழுதே ஆரழிக்கிறார்கள் அதுதான் சங்க இலக்கியம் முழுமையும் பரவலைய பரவலாக நமக்கு காணப்பெறுகிறது தான் இயினர் மலவர் என்கின்ற வருகின்ற பொழுதெல்லாம் கல்வர் என்று கூட உரை எழுதுகின்ற ஒரு வாய்ப்பு உருவாகிறது இந்த சூழலில் ஆரழிக்கும் தொழிலையின்றி பிறவற்றை கல்லாத மலவர்கள் என்று கூறுகின்ற பொழுது அது முடியதாக அமைகிறது அறிவில்லாத மலவர் என்பது அறிவில்லாத மலவர் என்று அவர்களே கூற முடியாது முதலில் அடிப்படை தேவை உணவு உடை உறையில் அந்த உணவு என்பதை பூர்த்தி செய்வதற்காகத்தான் நிறைவு செய்வதற்காகத்தான் அந்த பாலை நிலத்தை வாழக்கூடிய மலவர்கள் ஆரலயத்தில் தொழிலையே செய்கிறார்கள் ஆக அவர்களுக்கு அறிவில்லை என்று கூறிவிட முடியாது அதே உலக இயல்பு அறியாத வீரர் என்றும் கூறிவிட முடியாது உலக இயல்பு அவர்களுடைய வாழ்வியலோடு தொடர்புடைய உலக இயல்பு அவர் அறிந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அதற்கான சான்றுகளும் சங்க சங்கப்பாடல்களே இருக்கின்றன இந்த அடிப்படையில் இந்த கல்லா மலவர் என்பது இடத்திற்கேற்றவாறு பொருள் தரக்கூடிய ஒரு சொல் இந்த கல்லா என்பது இடத்திற்கு ஏற்றவாறு பொருள் தரக்கூடியது இந்த அடிப்படையில் ஆறழைக்கும் தொழிலேயன்றி பிரிதொன்றை கல்லாத மலவர் என்று கூறுவதுதான் பொருத்தமுடையதாகிறது ஒரு அகனா ஒரு பாடலில் கல்லா கடுவன் என்று வருகிறது அந்த இடத்திற்கு நாட்டார் மரமேறுதல் தொழிலை என்று பிறவற்றை கல்லாத கடுவன் என்று பதிவு செய்கிறார் ஆக ஆரளிக்கும் தொழிலையின்றி பிறதொன்றை கல்லாத மலவர் என்று கூறுவதுதான் பொருத்தமுடையதாக அமைகிறது இந்த அடிப்படையிலேயே இந்த இந்த ஆய்வேட்டில் காணப்பெறுகின்ற நூற்றி பதினாறு பாட வேறுபாடுகளும் தெளிவு செய்யப்பெற்றிருக்கிறது என்பது இங்கு குறிக்கத்தக்கதாக அமைகிறது இப்போ பொருத்தமான பாடத்தையும் பொருத்தமான உரையையும் தேர்வு செய்வதற்கு என்னென்ன நெறிமுறைகள் கையாளப்பெற்றன எனக்கு இந்த பாடம் பொருத்த முடியதாக இல்லை என்று புறந்தள்ளிவிட முடியாது இது பொருத்த முடியதாக இருக்கிறது என்று புறந்தள்ளிவிட முடியாது இது முன்னர் உள்ள பதிப்பாசிரியர்கள் அனைவருமே அவர்களுக்கு பொருத்தமென தோன்றியதை சிறந்த பாடங்களாக தெரிவு செய்திருக்கிறார்கள் என்றுதான் கருத தோன்றுகிறது ஆனால் காரணகாரி அடிப்படையில் இந்த பாடம்தான் பொருத்தம் என்று சொல்வதற்கான ஆய்வுகள் இதுவரை பெரிய அளவில் வளரவில்லை என்றுதான் நமக்கு கூற தோன்றுகிறது இறையனார் கலவியல் பதிப்பு இறையனார் கலவியல் செம்மொழி தமிழாய் மத்திய நிறுவனத்தில் வெளிவந்திருக்கின்ற இறையனார் கலவியல் ஆ தாமோதரன் பதிப்பில் இந்த முயற்சி தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று கூறலாம் அதற்கு முன்னர் வந்திருக்கின்ற எந்த பதிப்பாசிரியர்களும் காரணகாரி அடிப்படையில் இதுதான் பொருத்தமான பாடம் என்றோ இதுதான் பொருத்தமான உரை என்றோ கூறுகின்ற காரணகாரி அடிப்படையில் விளக்கிய தன்மைகளை காண முடியவில்லை ஆனால் இந்த ஆய்வேடு காரணகாரி அடிப்படையிலேயே பொருத்தமான பாடத்தையும் பொருத்தமான உரையையும் தேர்வு செய்திருக்கிறது அந்த காரணங்கள் இங்கு பட்டியலிட காட்டப்படுகின்றன முதலில் ஒரு பாடத்தை நாம் பார்க்கின்ற பொழுது பாடலின் சூழல் பாடத்தை பொருத்தமான தேர்வு செய்யும் போது பாடலின் சூழல் கவனத்தில் கொள்ளப்படுகிறது அஹ் இரண்டாவதாக பாடலின் கருத்தமைப்பு மூன்றாவதாக பாடலுக்கான உரை விளக்கம் உரை என்ன சொல்லுது விளக்க உரை என்ன சொல்லுது ஏன்னா அந்த நிறையம் கொன்மார் என்கின்ற வருகின்ற பொழுது அஹ் ஆனிரைகளை கொள்ள வேண்டி சொர்க்கத்திற்கு நரகத்திற்கு செல்ல வேண்டியன்றமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ விளக்கத்தில் ஏதோ சில விஷயங்களை சொல்கிறாங்க அதுவும் பொருத்தமானதா இல்லை பொருத்த முடியதாக இல்லையா பொருத்தமானதாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அந்த மாதிரி ஒரு சூழல் அடுத்தது வந்து சங்க இலக்கிய பதிவுகள் இப்போ வந்து நிறையம் அப்படிங்கிற அந்த சொல் எந்தெந்த இடத்துல சங்க இலக்கியங்களை பதிவு செய்யப்பட்டுருக்கு அப்போ இந்த அடிப்படையில் இது நிறையம் அப்படின்னு சொல்கிறது தான் சரி ஆநிரை பொருளில் வரக்கூடிய நிறையம் என்று சொல்வதுதான் சரி என்று நிரூபிப்பது அப்போ சமகால இலக்கிய பதிவுகள் சங்க இலக்கிய பதிவுகள்லாம் எடுத்து பொருத்தி பார்த்தல் நாலாவது தொல்காப்பிய உரை சான்று இது ஒரு முக்கியமான ஒரு பாடத்தேர்வுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு முக்கியமான நெறிமுறை கோழிலை வாழை கோன்மிகு பெருங்குலை என்கின்ற அறநானூற்றி இரண்டாவது பாட்டின் முதலடியில் அந்த கோள் முதிர் பெருங்குலை என்று சமாஜ பதிப்பும் அறையஸ் ராஜம் பதிப்பும் பொருள் கொள் பாடம் கொள்ளும் அந்த கோன்மிகு கோல்முதிர் இவற்றில் இரண்டில் எது பொருத்தமானது என்பதை கோன்மிகு என்பது கருத்தமைவு அடிப்படையில் பொருத்தமானதாக தெளிவுபடுத்துகிறது இருந்தாலும் கூட நச்சினார்க்கினியர் அவர் காலத்தில் பயன்படுத்திய பாடமாக கோன்மிகு பெருகுணை என்கின்ற பாடமே அமைகிறது இந்த கருத்தும் அதற்கு வலு சேர்க்கிறது அந்த அடிப்படையில் தொல்காப்பிய உரை சான்றுகளும் பாடத்தேர்வுக்கு முக்கிய வலிமை சேர்ப்பதாக பாடத்தேர்வுக்கு பேருதவி புரிவதாக அமைகின்றன என்பதையும் இங்கு குறிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அதனைத் தொடர்ந்து யாப்பிய நிலை ஆசிரியப்பாயை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவில் யாப்பிய நிலையில் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவையில்லை என்றாலும் கூட அளபடை தேவை தேவையில்லை என்பதை குறித்து முடிவு செய்கின்ற இடத்தில் யாப்பிய நிலை பேருதவியாக இருக்கிறது இந்த ஆறு தன்மைகளின் அடிப்படையில் அகனானுடன் பாடத் தேர்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதேபோல் உரையில் பொருத்தமானதை தேர்வு செய்வதற்காக சில விதிமுறைகள் பின்பற்றப்பட்டன அதில் முதலாவதாக பாடலின் சூழல் பாட்டினுடைய சூழல் என்ன சொல்லுது இப்ப போர் உள்ள சூழல்ல போய் சொர்க்கம் நிறம் நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா அது போல பாடலின் சூழல் இரண்டாவது பாடலின் கருத்தமைவு இப்போ தோழி அறத்துடன் இருக்கின்ற இடத்துல போய் நீ இனிமே செய்கிறதுங்கிற விட நீ இனிமேல் என்ன செஞ்சிட முடியுங்கிறதான் சரியா இருக்குது நம்ம சொல்கிறேன் இல்லைங்களா அதே போல் பாடலுக்கான விளக்க உரை விளக்க உரை என்ன விதமான கருத்துக்களை கொடுக்கறது என்பது அடுத்து சமகால இலக்கிய பதிவுகள் இங்கேயும் இப்போ வந்து வரால் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு நம்ம வந்து விரால் மீன் சொல்கிறதா இறால் மீன் சொல்கிறதா இந்த குழப்பங்கள்லாம் நிறைய இருக்குன்ற சூழலில் இந்த வரால்ங்கிறதுக்கு வ விரால் அப்படிங்கிறது தான் சரியா இருக்குது வராால் மீன் சொல்றதுதான் சரியா இருக்குது இப்ப இரவு இறால் மீன் சொல்றது பொருத்தமாயில்லைங்கிறது மாதிரி இந்த சமகால இலக்கிய பதிப்புகளை ஒப்பிட்டு பதிவுகளை ஒப்பிட்டு காட்டி விளக்குதல் அடுத்தது ஆய்வுகள் அகனாநூற்றுக்கு இடைக்காலத்திலேயோ அல்லது பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரையிலோ உரை எழுதிய காலகட்டங்களில் மிகப்பெரிய ஆய்வுகள் வந்ததாக கூற முடியவில்லை ஆனால் இன்று சங்க இலக்கிய தாவரங்களை குறித்து தனி ஆய்வுகள் செய்து வந்துவிட்டன பறவைகள் விலங்குகள் அனைத்தையும் தனி ஆய்வு செய்யப்பட்டு வந்துவிட்டன இந்த சூழலில் இந்த ஆய்வுகளையும் பயன்படுத்தி அதற்கு ஒரு தெளிவான விளக்கம் காண வேண்டிய சூழல் தற்போதைய ஆய்வாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையில் ஓவச் செய்தி என்கின்ற ஒரு நூலையே மூவா எழுதியிருக்கிறார் அப்போ அகனா நூற்றிலே வருகின்ற ஒரு பாடம் தான் செய்தி அப்போ இது போன்ற ஆய்வுகளை பயன்படுத்தி இப்ப ம குறுகு என்பது குறித்து விளக்குகின்ற பொழுது குறுகு என்பது வெள்ளை குக்கு என்கின்ற சான்றுகளையும் எருவை என்று வருகின்ற இடத்தில் எருவை என்பது பிணந்தண்ணி கழுகு என்பதையும் ஆய்வுகள் வழி தெளிவுபடுத்தி இந்த ஆய்வீட்டிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து நிகண்டு அகராதி பொருள் விளக்கங்கள் ஒரு பொருளுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய சூழலில் ஆரம்ப காலகட்டத்தில் தமிழ் அகராதிகளாக இருந்தவை தமிழ் நிகண்டுகள் அந்த நிகண்டுகளும் தமிழ் அகராதிகளும் பொருளை தேர்வு செய்வதிலே உரை தேர்வு செய்வதிலே பெரும் இருக்கின்றன அந்த பயன்பாடு நிகண்டுகளையும் அகராதிகளையும் பயன்படுத்தி பொருத்தமான பொருளை கண்டறிதல் என்கின்ற நிலையில் உரை தேர்வு அதற்கென்று சில நெறிமுறைகளை வைத்து கொள்ளப்பெற்றிருக்கின்றது இப்படி மேற்கொள்ளப்பட்டிருந்த ஆய்விலிருந்து எதிர்கால ஆய்வுகளாக செய்ய வேண்டியவை என்னென்ன ஒன்னு முதல் பதிப்பை தேடுதல் இந்த முதல் பதிப்பிற்கு நூலகானை கிடைத்திருக்கிறது தேடியவரை ஆய்வாளர் தேடியவரை கிடைக்கவில்லை இன்னும் அதற்கான தேடுதலை செலுத்தி அந்த முதல் பதிப்பு எங்காவது இருக்கிறதா என்பதை தேடி கண்டறிந்து அளிப்பது என்பது மிகப்பெரிய பேருதவியாக இருக்கும் இரண்டாவது உரை வரலாற்றை எழுதுதல் பதிப்பு வரலாறு ஆய்வேட்டின் முதலீடுகள் சொல்லிவிட முடியாது என்பதற்காக ஆய்வேடு வெளிவருவதற்கு முன்னையே முன்னரேயே பதிப்பு வெளியீடு இவை இரண்டையும் சேர்த்து ஒரு தனி நூலாக எழுதப்பட்டது ஆகனான ஒரு பதிப்பு வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபது என்ற ஒரு நூலாக வெளிவந்தது அந்த நூல் ஆய்வேட்டிலே துணை நூலாக வெளியீட்டு நூல்களின் வரலாற்றை அறிவதற்கு ஆய்வேட்டில் துணை நூலாக அது சேர்த்து காட்டப்பட்டது இந்த அடிப்படையில் உரை வரலாறை தனியாக எழுத வேண்டும் என்பது இதன் எதிர்கால ஆய்வை செய்ய வேண்டியது மூன்றாவதாக மயிலம் வி சிவசுப்பிரமணியன் பதிப்பில் இருக்கக்கூடிய உரைகள் குறித்த ஆய்வு ஒரு கருத்தியல் இருக்கிறது நூற்றி அறுபத்தி ஒன்று முதல் நானூறு வரையிலான பொழிப்புரை கருத்துரையை மயிலம் எ சிவசுப்பிரமணியன் அவர்கள் தான் எழுதியதாக ஒருமுறை முறை தொலைபேசியில் தெரிவித்தார் ஆனால் மற்ற குறிப்புகள் தொண்ணூத்தி ஒன்று முதல் நூத்தி அறுபது வரைக்கும் இடையில் இருக்கக்கூடிய பழைய உரை தன்மையில் இருக்கக்கூடிய உரைகள் அனைத்தும் ஏறக்குறைய ஊவிய சாமிநாதையரின் குறிப்புரை நடையை போன்று ஒரு துணை அதில் வெளிப்படுகிறது அந்த அடிப்படையில் ஒருவேளை அந்த உரைகள் சாமிநாதையரால் எழுதப்பட்டனவா என்பது குறித்து மொழிநடை ஆய்வுகள் செய்ய வேண்டும் அடுத்து நான்காவதாக சமூக உயிர் நோக்கில் உரை வேறுபாடுகள் இப்ப ஆநிறைங்கிறதுக்கு நிறையம் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க இதே மாதிரி ச நரகம்னு சொல்றாங்க பாருங்க இதே மாதிரி ஏராளமான உரை வேறுபாடுகள் அங்கே இருக்கின்றன அந்த உரை வேறுபாடுகளை சமூக வில் நோக்கில் ஆராய்ச்சி செய்தல் இந்த நான்கு கருத்துக்களும் ஆய்வேட்டின் இறுதியிலே எதிர்கால ஆய்வுகளாக சுட்டிக்காட்டப்பெற்றவை பிற ஐந்தும் அந்த ஆய்வேட்டை இந்த மதிப்பீட்டு மதிப்பீட்டுறைக்காக மீண்டும் வாசித்த போதும் அந்த தோன்றியவை மீண்டும் வாசித்த தன்மையில் அந்த ஆய்வீட்டிற்குள் வெளிப்படையாக சொல்லப்படாமல் அந்த ஆய்வீட்டிற்குள் இடையோடுகின்ற எதிர்கால ஆய்வுகளாக பிற ஐந்தும் அமைகின்றன அந்த வகையில் அகனாநூற்று ஆய்வு வரலாறை தனியாக செய்தல் ஏனென அகனாநூற்று ஆய்வுகள் ஒரு உரையை பொருத்தமான உரையை தீர்மானிப்பதற்கு பேருதவி பெறுகின்றன அந்த வகையில் அகனாநூற்று ஆய்வு வரலாற்றை செய்தல் பாட வேறுபாட்டு ஆய்வு நெறிமுறை பாடத்தேர்வையும் உரைத் தேர்வையும் செய்வதற்கு ஒரு நெறிமுறை இருக்கிறது அந்த நெறிமுறையை பின்பற்றி இந்த ஆய்வெடு செய்யப்பட்டிருக்கிறது அதனால் பாட வேறுபாடுக்கான ஒரு ஆய்வு நெறிமுறையை ஆராய்ச்சி செய்தல் அதேபோல் உ உரை வேறுபாட்டு ஆய்வை தனித்தளவில் எடுத்து செல்லுதல் இப்போ பதிப்புகளுக்கு இடையிலான உரை வேறுபாடுகள் மட்டும்தான் அந்த நூற்றி பதினேழு இப்போ நூல் அனைத்து வெளியீடுகளுக்குமான உரை வேறுபாடுகளை தனியாக செய்தல் என்கிறது என்பது ஒரு எதிர்கால ஆய்வு அடுத்து உரையாக்க மரபு குறித்த ஆய்வு ஒரு உரையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மரபை பின்பற்றி உரை எழுதியிருக்கிறார்கள் அந்த உரையாக்க மரபு குறித்து ஆய்வு செய்வது இறுதியாக செம்பதிப்பு உருவாக்கத்திற்கு துணை நிற்பது இந்த ஆய்வேடு இந்த ஆய்வேட்டின் தன்மையில் பின்பற்றி செம்பதிப்பு உருவாக்கத்திற்கும் இந்த பதி பாட வேறுபாடுகளை தெளிவுபடுத்துவதற்கு நாம் பின்பற்றலாம் என்பதை கூறிக்கொண்டு இந்த ஆய்வேட்டை அறிமுகம் செய்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்தளித்த ஜேஎன்இ பல்கலைக்கழக இந்திய மொழிகள் பள்ளியின் தமிழ் பிரிவிற்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆய்வேட்டு இந்த ஆய்வேடு பின்னிணைப்பு பகுதிகள் நீங்களாக இயல்கள் முன்னுரை முடிவுரை துணைநூற்பட்டியல் அனைத்தும் சோத்கங்கா இணையதளத்திலும் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் கொண்டு இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய ஜெயன்யூ பல்கலைக்கழக தமிழ் பிரிவிற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்